ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹம்சா பேகம். இன்றைக்கி நான் பேச வந்திருக்க தலைப்பு வந்து மன நலத்துக்குண்டான ஒரு டிப்ஸ். மனம் நலம் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து மன நிறைவு நல்லா இருக்கணும். எதுலேயும் மன நிறைவோடு இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு பிளஸ்ஸிங்ஸை நம்ம எண்ணி பார்க்கணும், கவுண்ட் பண்ணணும். உலகத்தில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது, துன்பங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கே இன்பங்களாகவும் ஒருத்தருக்கே துன்பங்களாகவும் கொடுக்க இறைவன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும், அப்படி தானே? இன்பங்கள் துன்பங்கள் மாறுபடும், அவ்வளோதான். இந்த எம்ஜிஆர் சாங்லேயே வரும்லையா, உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுக்கறதில்லை, அப்படி தானே? எப்படின்னா, வாழ்க்கையில் பணம் பணம்னு ஒரு அதிகப்படியான தேடல் இல்லாமல், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இல்லாமல், நம்ம மன அமைதிக்கு பாதிப்பு இல்லாமல், அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான தேடலோடு இருந்தால் நம்மளுக்கு நல்லது. அப்புறம் நம்மளுடைய கிஃப்ட்டை நம்ம எண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக எவ்வளோ கிஃப்ட் நம்மளுக்கு, நம்மளை எத்தனை பேர் எவ்வளோ விஷயம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, நான் பணம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் நான் எவ்வளோ கோடினாலும் கொடுத்துறேன், எனக்கு அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துறேன். ஒருத்தங்க குள்ளமழவங்க தான் ஹைட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, நிறம் கம்மியாக இருந்தால் நிறமாக இருக்குன்னு நினைப்பாங்க, நல்லா அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. எவ்வளவோ இருக்குது, ஜெனட்டிக்காக நிறைய பேர் குறைபாடுகளோடு பிறப்பாங்க, அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஆனால் அவங்க பணம் கொடுக்கக்கூடியவங்க முடிகிறவங்களாக இருந்தால் எவ்வளோ கோடினாலும் கொடுக்குறவங்க. அப்போது அன்றாட உழைத்து சாப்பிடக்கூடியவங்க கூட அந்த தன்மையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க கோடீஸ்வரங்க தான், அப்படி தானே? அதனால் நம்ம மன நிறைவோடு இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான தேடல் இருக்கணும். இருந்துச்சுன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி, நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, நம்ம தினம் நம்மளுடைய மனசை வந்து ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுபா மேம்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் குட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.